வணக்கம். ட்ரூஹோப் சேனல் மூலம் சூரியன் தவளை பகிர்றது டாக்டர் கமல். இன்னைக்கு பார்க்க போற ஜாப் வேகன்சி எதுன்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜலசக்தி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் ரிவர் டெவலப்மெண்ட். அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில், அது போக சில ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் ரெக்ரூட்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியர் சேஞ்ச் யூஸ்ஃபுல்லாதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் NWDA, அதாவது நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு போட்டிங்கன்னா, ஏஜென்சின்னு போட்டிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா அவங்களோட பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இதில் இந்த டாப்பில் வேகன்சி இருக்கும், வேகன்சி டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ரீசெண்டாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் சிவில், ஜூனியர் அக்கௌண்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க், ஸ்டெனோகிராஃப் கிரேட் 3, இது வந்து நேஷனல் டெவலப் இதில் கொடுத்துருக்காங்க ஏஜென்சியில். இது டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை, இது எப்படி அப்ளை பண்ணணும், அப்புறம் கிளிக் கே டு ரெஜிஸ்டர்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டவுன்லோட் டு அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும் PDF-ஆக. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அது ஃபஸ்ட் என்னன்றது சொல்கிறேன். அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 பேஜ் இங்கிலீஷ்லேயும் அடுத்த ஒரு 6 பேஜ் ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கிலீஷை ஃபஸ்ட்டு பார்ப்போம். நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜலசக்தி கீழே வருது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். இது வந்து நியூ டெல்லி, இதோடைய ஆஃபீஸ் இதில் இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்களோட ஹெட் குவார்ட்டர் அப்புறம் வேரியஸ் ஃபீல்டு ஆஃபீஸுக்கு வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸ் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலான்ட்ருக்காங்க. என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில், இது வந்து லெவல் 6, அதாவது 35,400 சம்பளம் உங்களுக்கு ஆரம்பிக்கும். பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி தான், ரெண்டு வேகன்சியும் ST கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இருக்காங்க. வயசு வந்து 18-27 வயசு அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க ஏஜ். டோட்டல் 2 வேகன்சி, ஜூனியர் அக்கௌண்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளார்க், ஸ்டெனோகிராஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு 1, இதுமாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அக்கௌண்டன்ஸ் இது மாதிரிலாம் யாராவது படிச்சிருந்தாங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் கொடுத்துருக்க வேகன்சி வந்து டென்டேட்டிவ் தான், டிகிரிஸும் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா பிஇ சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்னென்னதை கொடுத்துருக்காங்க. டேட் வந்து என்றைக்குனா 23/4 ஆரம்பிச்சிருக்கு, அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். CBT எக்ஸாம் வந்து பின்னாடி உங்களை நோட்டிஃபை பண்ணுன்ருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டுக்கும் ஓபிசிக்கும் 840, பட் சிவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500 நீங்கள் கட்டியாகணும். எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் யாராக இருந்தாலும் 500 ருபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணியாகும், கட்டி ஆகணும். பேமெண்ட் வந்து த்ரூ ஆன்லைனில் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, வேறு எந்த ஃபார்ம்லையும் கிடையாதுன்றாங்க. அதுமாதிரி பே பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்டபிள் கிடையாதுன்றவங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த இதில் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு SCST ஒரு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் கிரைட்டீரியா 2 ஸ்டேஜ், முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சிருக்கணும், அப்லோட் பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணணும். அதுமாதிரி கால் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவிலை பொறுத்த வரைக்கும் 100 டைம்ஸ் வேகன்சி அப்படியே கால் ஃபார் பண்ணுவாங்க. SCST வந்து வேகன்சி வந்து ஃபுல்லாகவே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி மட்டும்தான் 50 டைம்ஸ் ஆஃப் 100% வேகன்சின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி இந்த ரேங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட CBT பேஸ் பண்ணி, அதாவது 50 கொஷின் 60 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கு அது மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும், அவங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், வேறு எந்த விதமாக அவங்க அப்ளை பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டை க்ளீனாக செக் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வரும், நீங்கள் அது சம்மந்தமாக எந்த என்கொயரி எங்கள்கிட்ட பண்ணுறதுக்கு நாங்கள் என்டர்டைன் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடியை வந்து க்ளீனாக செக் பண்ணுங்கள், அதேமாதிரி எங்களுடைய வெப்சைட்டை க்ளீனாக செக் பண்ணுங்கள், கால் லெட்டர் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பே பண்ணிட்டீங்கன்னா நான் ரீஃபண்டபிள், அதை வேறு எக்ஸாமுக்கு அட்ஜஸ்ட்டும் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணால் செப்பரேட்டாக அப்ளை பண்ணணுன்ருக்காங்க. ஒரு வேலிட் இமெயில், பர்சனல் இமெயில் ஐடி வச்சுருக்கணும். எல்லா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும் அது மூலமாக தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேலிட் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், லேட்டஸ்ட்டாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ, அதுமாதிரி ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டதை வச்சிருக்கணும். அப்புறம் ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுங்க. அதேமாதிரி நீங்கள் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து ஃபுல்லாக வச்சுங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் மிஸ்கண்டக்ட்னு சொல்லி என்னென்னலாம் நீங்கள் பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணினீங்கன்னா நாங்கள் வந்து உங்களை இது அதாவது ரிஜெக்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும்,
இது வந்து லாஸ்ட் டேட் வந்து 23/5 நீங்கள் ஃபில் பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக தான் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி பிரிண்ட் அவுட் வந்து எங்களுக்கு அனுப்ப வேணாம், நீங்கள் எடுத்து கையில் வச்சிங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அது ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ அதே தான் எழுதணும். அதில் எந்த விதமான டீவியேஷன் இருக்கக்கூடாது. அப்படி எதாவது டீவியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நாங்கள் என்டர்டைன் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கரெக்டாக எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட எலிஜிபிலிட்டி பார்த்து அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள், அப்ளிகேஷனில் இருக்கிறதே தான் வெரிஃபிகேஷன் அப்படின்னு நாங்கள் செக் பண்ணிட்டுருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபோட்டோ காஃபி வந்து ஃபுல்லாகவே எடுத்து கையில் வச்சிங்க, அப்ளிகேஷன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும்ட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் போஸ்ட்டை வந்து ஃபில்அப் பண்ணுறதோ இல்லை கேன்சல் பண்ணுறதோ, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேன்சல் பண்ணுறதோ அது எங்களுடைய ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, எந்த ரீசனும் சொல்லாமல் கேன்சல் பண்ணுவோம். ஏதாவது கரெக்ஷன் அது மாடிஃபிகேஷன் எதாவது இருந்துச்சுன்னா எங்கள் வெப்சைட்டில் போடவும் செக் பண்ணிட்டுருக்காங்க. ஓபிசியாக இருந்ததுன்னா அந்த கன்சர்ன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரீஜினல் சப் ரீஜினல் ஆஃபீஸ் அந்த டைமில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து ரெகனைஸ்டு ஒரு அதாவது சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷனில் தான் நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு கவர்மெண்ட் சர்வீஸோ இல்லை வந்து நீங்கள் ஏதாவது பியூசி இதில் மாதிரி எதாவது இருந்தீங்க அப்படின்னா நோ சேஞ்ச் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும், த்ரூ ப்ராப்பர் சேனல் மூலமாக வரணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி உங்களுடைய ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட், சர்டிஃபிகேட் ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த டைம் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் ஃபைனல் செலெக்ஷன் அப்போ ஒரிஜினல் ஃபுல்லாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்கில் டெஸ்ட் எல்லாத்துக்குமே உங்களோட ஓன் எக்ஸ்பென்சில் தான் நீங்கள் வரணும். அதே மாதிரி எங்களுக்கு வந்து முழு ரைட்ஸ் இருக்குது இந்த எக்ஸாம் வந்து இந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை க்ளோஸ் பண்ணுறதுக்கோ இந்த அப்ளிகேஷனை போஸ்ட்பான் பண்ணுறதுக்கோ முழு ரைட்ஸ் இருக்குன்றிருக்காங்க. அதே மாதிரி இது உங்களை ஜாப் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களை வந்து அசைன் பண்ணுறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கும். இது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண வேண்டிய ஜுடிஷியரி எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஹிந்தி வெர்ஷன் இல்லைனா ஃபைனல் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் போட்டுக்கோ நீங்கள் செக் பண்ணிங்க, இல்லைனா எங்கள் வெப்சைட்லேயே இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் குரீஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா help.nwda.recruitment@gmail.com இல்லைனா ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே ஹிந்தியில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தியை கூட நீங்கள் படிச்சிக்கிங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஹவு டு அப்ளை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் எப்படிலாம் நீங்கள் அப்ளை பண்ணணுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் வந்து அவங்க இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்டர் பேசிக் டீட்டெயில்ஸ், அப்லோட் ஃபோட்டோ சிக்னேச்சர், அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அப்ளிகேஷன் ப்ரீவியூ அண்ட் மாடிஃபை, அப்புறம் பேமெண்ட் ஆன்லைன் மோடு. இந்த ஒரு 4 ஸ்டெப்பை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் இது ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்குள்ளே போயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணலாம், இல்லை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்கள் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணலாம். கீழே ஹவு டு அப்ளை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அப்படின்னா இது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய நேம் இது எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நேம் இமெயில் ஐடியெலாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணி மாடிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி ரீஜியனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்க ட்ரூஹோப் சேனல் மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.